ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நைட் வந்து இன்றைக்கி என்ன டிஃபன் செய்ய போகிறோம், என்ன சைட் டிஷ் செய்ய போகிறோம், அது மாதிரி கவுண்டர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தோசை மாவுக்கு வந்து ஊற வைக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட் டிஃபன் வந்து தோசையும் கல் தோசை மாதிரி போட்டுட்டு அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பாசிப்பருப்பும் கத்திரிக்காயும் போட்ட கடையல் மாதிரி செய்ய போகிறோம். இந்த கடையலுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து குறைச்சலாகவும் கத்திரிக்காய் வந்து நிறையாவும் வச்சுக்கணும். ஒரு தக்காளி, ரெண்டு வெங்காயம், காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். அதுக்கேற்ற பச்சை மிளகாய் நம்ம வரவழகாகவும் போட்டு தாளிப்போம். பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் வந்து உரித்து எடுத்து வச்சுக்குவோம். பாசிப்பருப்பு வந்து குறைச்சலாக ஒரு வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு பேருக்குரிய அளவுக்கு தான் செய்ய போகிறேன். இப்போ இதெல்லாம் நறுக்கி வச்சுட்டு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்போ கத்திரிக்காயும் கடையிறாப்பில் வைக்கிற சாம்பாருக்கு வந்து இந்த மாதிரி கத்திரிக்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது பாசிப்பருப்போட கடையும் போது பாசிப்பருப்பு நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து நிறையன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன், ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சோண்டு கருவேப்பில, பச்சை மிளகாய் கீறி வச்சாச்சு, பூண்டு எடுத்து வச்சாச்சு, தோசைக்குரிய தோசை மாவும் எடுத்து வச்சாச்சு, இங்கே பெருங்காயம் எடுத்து வச்சாச்சு. இது வந்து கட்டி பெருங்காயம், இப்படி பாக்ஸ்லேயே விற்கிது. இப்போ இது நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு குழம்புக்கும் ஒரு ஒரு பீஸ் எடுத்து போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது அஞ்சரைப்பட்டியில் தாளிக்கிறதுக்குள்ளே எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம குக்கரில் தாளிச்சுப்போம். நம்ம பாசிப்பருப்பும் கத்திரிக்காயும் கடைகிறதுக்கு குக்கர் வச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து கவுண்டர் டாப்பே எல்லாம் வந்து மதியம் சமைச்ச பிறகு க்ளீனாக இருக்கிறதுனால இது வந்து க்ளீனிங் நைட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்பயுமே மதியம் நம்ம வந்து சமைச்ச பிறகு கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ நைட் ரொட்டீன் செய்யும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா டீப் க்ளீனிங்கே பண்ண வேண்டியதில், லைட்டாக க்ளீன் பண்ணாலே போதும். என்றைக்குமே மதியம் சமைச்ச பிறகு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க, இப்போ நைட்டு வந்து ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சு போயிடும். இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பு கத்திரிக்காய் கடையிறது செய்யலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பெருங்காய கட்டியை போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பெருங்காய கட்டி இல்லைன்னா தூள் பெருங்காயம் கூட, ஆனால் லாஸ்ட்டாக தாளித்த பிறகு லாஸ்ட்டாக போடுங்க. கடுகு போட்டுக்குவோம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம், ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த பெருங்காய கட்டியை கொஞ்சம் வந்து பிரட்டி விடுங்க, ஏன்னா இந்த பக்கம் வந்து பொரிஞ்சிருக்கும் கையாக, இந்த பக்கமும் பொரியறதுக்காக. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்குவோம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயெல்லாம் போட்டுக்குவோம். சிம்மில் வச்சுக்கோங்க. அது மாதிரி உரித்து வச்சுருக்கிற பூண்டு பல்லையும் போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இப்போ நம்ம வந்து கல் தோசை மாதிரி ஊத்தப்பம் மாதிரி தான் போட போகிறோம். அது மேலே நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை பச்சை மிளகாயில் நல்லா வதக்கி விடுவோம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கல் உப்பு போட்டு இப்போ ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. நான் இப்போ வந்து ஒரு மிளகாய் வந்து கிள்ளி அதில் போட போகிறேன். இந்த காரம் மட்டும்தான், இது வரமிளகாய் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்குன்னா கூட நீங்கள் நிறையா கூட நீங்கள் மிளகாய் போட்டுக்கலாம். நான் ரெண்டு பேருக்கு செய்கிற அளவுக்குனால இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இதில் போட்டுக்குவோம். அதையும் வந்து இதோட நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி கொஞ்சம் நல்லா உடையிறாப்பில் வதங்கட்டும். இல்லாட்டினா அந்த கடையும் போது முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்பில் இருக்கும். முழிச்சு முழிச்சா கொஞ்சம் வந்து வதங்கிறது இருந்துச்சுன்னா, நம்ம ஊற்றி சாப்பிடும்போது எல்லாமே நல்லா கரைஞ்சாப்பில் இருந்துச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் இது வந்து வதங்கட்டும். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினோன்னு கொஞ்சமாக போயிடும். இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய இருக்கிறாப்பில் தெரியும். ஒரு ரெண்டு பேருக்கு நாலு கத்திரிக்காய் போட்டோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா பருப்பு நம்ம வந்து குறைச்சி போடுறோம், கத்திரிக்காய் தான் நிறையா போடுறோம். அதனால் வந்து ஒரு நாலு கத்திரிக்காயாவது ரெண்டு பேருக்கு போட்டுக்கணும். இப்போ இதையும் இதோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை வதங்குறதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா இதோட புரட்டி விடுவோம். கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் இதிலேயே நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் எப்பயுமே வதங்கி நல்லா செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி அதோட பச்சை வாசம் மாதிரியே இருக்கும். கொஞ்ச நேரம் இதிலேயே வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை எடுத்து போட்டுட்டு இன்னும் நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா
நல்லா வெந்து போயிருக்கும். அது மசாலா வச்சு ஒரு கடை கடைஞ்சி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து பாசிப்பருப்பு கத்திரிக்காய் கடையில் வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும். இதில் உங்களுக்கு வந்து புளி வேணும்னா புளி போட்டுக்கலாம், ஆனால் இது வந்து தோசைக்கு செய்கிறதுனால பருப்பு போடுறதுனால இதுக்கு புளி போட வேண்டியதில்லை. சப்போஸ் நீங்கள் வந்து புளி போட்டு செய்யணுன்னா நீங்கள் வந்து பருப்பு போடக்கூடாது. இதுக்கு இன்னும் நிறைய கத்திரிக்காய் தக்காளி நிறைய போட்டுக்கணும், சின்ன வெங்காயம் நிறைய உரித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு உருண்டை புளி அதிலேயே போட்டு நல்லா விசில் விட்ட பிறகு அந்த தண்ணியை வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிங்கன்னா அது வந்து புளி போட்டு கடையிறது. இது பாசிப்பருப்பும் கத்திரிக்காயும் நம்ம கடைஞ்சி தான் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. இப்போ நல்லா கத்திரிக்காய் வந்து வதங்கிடுச்சு, நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பை இதில் ஊற்றிக்கலாம். இன்னும் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து இன்னும் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா முதல் வந்து கொஞ்சம் தான் போட்டோம். அதேமாதிரி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பருப்பு போட்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு கத்திரிக்காய் போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதித்த பிறகு குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா கத்திரிக்காய் பாசிப்பருப்பு கடையில் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பருப்பும் கத்திரிக்காயும். இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிக்குவோம். மூடிட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஸ்டீம் போன பிறகு எடுத்து மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சிக்கிட்டோம்னா நம்மளுடைய கத்திரிக்காய் பாசிப்பருப்பு கடையில் ரெடி ஆகிடும். இது விசில் வர்றது காட்டிலையும் நம்ம தோசைக்குரியதை அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுக்கலாம். இந்த தோசை மாவுக்கு வந்து நம்ம எப்படி ஊற வைக்கணும்னா, இதால் வந்து 4 புழுங்கல் அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். ரேஷன் அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். 4 புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் வந்து பச்சரிசி ஊற வச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த அளவுக்கு தான் நான் 5 டம்ளருக்கு இந்த அளவுக்கு உளுந்து போட்டிங்கன்னா போதும். வெள்ளை உளுந்து இந்த தோசைக்கு வந்து நிறையெல்லாம் உளுந்து நீங்கள் போட வேண்டியது கிடையாது. இதுவும் இப்போ 1 ஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இதிலையே வெந்தயத்தை போட்டுக்கோங்க. தனித்தனியாகவே ஊற வச்சுக்கோங்க அரிசியும் உளுந்தையும். 4 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். நல்லா நம்மளால் 1 புடி கைப்புடி அளவுக்கு உளுந்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இதை நல்லா இப்போ ரெண்டத்தையும் கழுவி ஊற வச்சுக்கலாம். இது வந்து நைட்டு 1-8 மணி நேரம் ஊறிச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சி அரைச்சிட்டிங்கன்னா நைட்டுக்கு நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இது ரோஸ்ட் மாதிரி ஊற்றுறதுக்கு வரும், ஊத்தாப்பவும் ஊற்றிக்கலாம், பணியாரம் ஊற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம அலசிட்டு வருவோம். இப்போ ஊற வச்சாச்சு வந்து அரிசி. 4-5 வாட்டி நல்லா கல் உப்பு போட்டு ஒராசி நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி வெந்தயத்தையும் உளுந்தையும் ஊற வச்சாச்சு. இந்த வெந்தயம் உளுந்தையும் ஊற வச்சது நைட்டு ஓவர் நைட் வந்து வெளியில் வச்சுருக்க மாட்டேன் நான், ஃப்ரிட்ஜில் தூக்கி போய் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஊறிச்சுன்னா இன்னும் நல்லா மாவு காணும். இந்த அரிசியும் இந்த உளுந்தையும் ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு ஆட்டி கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆட்டிங்கன்னா நாளைக்கு நைட்டுக்கே நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கலாம். அந்த அளவுக்கு கரெக்டாயிரும். மதியானத்துக்குள்ளேயே புளிச்சிரும். எடுத்து உள்ளே வச்சுட்டு நைட்டுக்கு வேணுங்கிறதுக்கு நீங்கள் வந்து நல்லா குண்டு குண்டாக ஊற்றுற தோசையோ இல்லை நல்லா ரோஸ்ட்டாக கூட நல்லா தண்ணி கரைச்சிட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரியே ஊற்றலாம். ஏன்னா இதில் நம்ம வந்து பச்சரிசி கலந்துருக்குறோம், அதனால் நல்லா வரும் உங்களுக்கு இழுக்கிறதுக்கு. அதுமாதிரி பணியாரமும் நீங்கள் போட்டிங்கனாலும் பணியாரம் போட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்தோட அளவு குறையிறதுனால நமக்கு வந்து தோசைக்குன்னு தனியாக நம்ம ஊற வச்சு ஆட்டி வச்சுக்கலாம். இல்லை இட்லி மாவோட ஆட்டினீங்கன்னா நம்ம வந்து அதை இட்லிக்கும் யூஸ் பண்ணிட்டு தோசைக்கும் இது பண்ணோம்னா உளுந்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக போயிடும். இதுனா வந்து குறைச்சலாக இருக்கும். இது தோசைக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் உளுந்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு அரிசியை நல்லா 8 மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும். இப்போ விசில் வந்து அடங்கிருச்சு. நம்ம ஸ்டீம் போன பிறகு குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நீங்கள் மத்து போட்டு கடையிறதுனாலும் கடையலாம், இல்லை இப்படி கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா கூட நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா திறந்தோன்னா நல்லா பெருங்காயத்தையும் ஜீரகத்தோட வாசம் நல்லா இருக்குது. உங்களுக்கு இது கெட்டியமாக இருக்குதுன்னா கொஞ்சமாக வெந்நீர் வச்சு ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா சலசலன்னு ஆகிடும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா 1/2 கிளாஸ் வெந்நீர் வச்சு ஊற்றிக்கோங்க. இப்போ இது மேலே வந்து கொத்தமல்லி தழையை போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை போட்டாச்சு. நான் வந்து இதில் கொஞ்சமாக இப்போ வெந்நீர் வச்சு ஊற்றணும் நான், ஏன்னா ரொம்ப கெட்டியமாக தெரிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுனா தான் தோசைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ தோசை ஊற்றிக்குவோம். ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். கரண்டியிலே வச்சு நான் நல்லா மசிச்சு விட்டேன். 4 விசிலுக்கு வந்து நல்லா கத்திரிக்காயும் பாசிப்பருப்பும் எந்த அளவுக்கு கரைஞ்சிருச்சு பாருங்கள், தெரியவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுனா தான் நம்ம தோசையில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல் போட்டு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மாவு வந்து ஊத்தாப்ப மாதிரி தான் நம்ம ஊற்ற போகிறோம்.
குண்டு தோசையை தான் ஊற்றிக்க போகிறோம். இப்போ இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடியை போட்டு மூட போகிறோம். இப்போ நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அரிசியோட அளவு அது அந்தக்குரிய மாவு தான் இது. அது எவ்வளோ நல்லா ஓட்ட ஓட்டையாக வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி தான் இருக்கும், நீங்களும் ஊற வச்சு அரைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும் மாவு உங்களுக்கு. இதை வந்து பெரட்டி போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை இப்படியே எடுத்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நான் பெரட்டி வந்து போட போகிறேன். உங்களுக்கு பெரட்டி போடாமல் நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இந்த நம்ம இப்போ எந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோமோ அதோட மாவு தான் இது. மாவு முடிய போதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஊற வச்சு உங்களுக்கு அளவு எப்படிங்கிறது நான் சொன்னேன். அந்த மாவு எப்படி நம்ம அரைச்சி ஊற்றுறோமோ அதே மாதிரி தான் இப்போ நான் இதை ஊற்றிருக்கிறேன். இப்போ தோசை வந்து ரெண்டாவது பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்த தோசை ஊற்றும் போதே அவ்வளோ நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுருவோம். இப்போ நமக்கு வேணுங்கிற தோசை எல்லாமே ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தோசை ஊற்றி வச்சாச்சு, சுட சுட ஹாட் பேக்கில் எடுத்து வச்சாச்சு. அது மாதிரி கத்திரிக்காய் பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சதையும் சுட சுட ஹாட் பேக்கில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றி வைக்கும் போதே கிச்சனில் வந்து இருந்த பாத்திரம்லாம் ஒன்று ரெண்டுலாம் எல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. அது மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பையும் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு அந்த துணியை அலசி எடுத்து போட்டாச்சு. உளுந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, அரிசி மட்டும்தான் ஊறிட்டுருக்கு. தோசையும் பாசிப்பருப்பு கத்திரிக்காய் கடையிலையும் எடுத்து வச்சாச்சு. சிங்க்லேயும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் தேய்ச்சி எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. ஒன்றையும் மிஸ்ஸிங், இன்றைக்கி பால்காரர் வந்து மட்டம் போட்டார், அதனால் பால் வாங்க முடியலை. அதனால் அது இருந்துச்சுன்னா அதையும் பாலை காய்ச்சி எடுத்து வச்சுருந்துருக்கலாம். பால்கார் வராதனால பால் காய்ச்சிற வேலையும் இல்லை நமக்கு. அவ்வளோதான், எல்லா வேலையுமே முடித்தாச்சு. இப்போ இதை சாப்பிட்டுட்டு இந்த இது மட்டும்தான் இருக்கும், அதையும் கையோடு நம்ம தேய்ச்சி வச்சுட்டோம்னா இன்னையுடைய நைட் வந்து ரொட்டீன் நமக்கு முடிஞ்சிடும். இந்த மாவோட ரெசிபி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு தோசை அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த நைட் ரொட்டீன் ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.